முதலில் இன்றைக்கு அவர் கூறியிருப்பதற்கு வருவதற்கு முன், நேற்று அஇஅதிமுகவினுடைய 53வது ஆண்டு துவக்க விழாவை ஒட்டி அவர் வெளியிட்டிருக்கிற அறிக்கை, அந்த அறிக்கையிலே இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான வரி, அந்த வரிக்கான விடையே இன்னும் தெரியவில்லை. திருக்குறளை மேற்கோள் காட்டி ஒரு வரி சொல்லியிருக்கிறார், வெளிப்பகைவர்களை விட உட்பகைவர்கள் ஆபத்தானவர்கள், அந்த உட்பகைவர்கள் ஆபத்தானவர்களை இது மன்னிப்பதற்கு அந்த பேச்சுக்கே இடம் இல்லை என்று ஒன்று சொல்லியிருக்கிறார். திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களோ திருமதி சசிகலா அவர்களோ உட்பகைவர்கள் அல்ல. இவருடைய பார்வையின்படி, இன்றைய ஸ்டேட்மெண்ட்டின்படி அவர்கள் உட்பகையவர்கள் அல்ல. டிடிவி தினகரன் தனி கட்சி நடத்துபவர். ஆக இவர்கள் மூவரை பற்றி குறிப்பிடுவதாக நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. அப்போ அந்த உட்பகைவர்கள் யார்? அந்த ஆறு பேரா, அல்லது அவர்களுக்கு ஆதரவாக திரண்டு இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள், இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், அவர்களை சந்தித்து பேசி கொண்டிருக்கிறவர்களா என்று சொல்ல வேண்டும். இரண்டாவது, இன்றைய பேட்டியிலே தீர்மானமாக பக்கத்திலே இருக்கிறவர் மறுக்க மாட்டார் என்கிற தைரியத்தோடு அவர் சொல்லுகிறார், ஆறு பேர் சந்தித்ததெல்லாம் உண்மை அல்ல, இவர் பக்கத்தில் தானே இருக்கிறார்கள் எல்லோரும், போய் உண்மை அல்ல பச்சை போய் நடிக்கிறார் சொல்லிவிட்டு பக்கத்திலே தானே இருக்கிறார்கள் எல்லோரும் என்கிறார். அதுவே முதலில் அடிப்படையில் தவறான தகவல். சந்தித்த ஆறு பேரில் இன்றைக்கு அவர் பக்கத்தில் நின்றது இரண்டு பேர். இன்னொன்றையும் நான் சொல்லுகிறேன், இன்றைய தகவலாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அந்த ஆறு பேரில் ஒருவர் முக்கியமானவர் சென்னையிலே தான் இருந்தார், தலைமை கழகத்திற்கு போகவில்லை. ஆயிட்டா சார்? ஆறு பேர், ஒன்று திரு செங்கோட்டையன், திரு சி வி சண்முகம், திரு எஸ் பி வேலுமணி, திரு தங்கமணி, திரு கே பி அன்பழகன், நத்தம் விஸ்வநாதன், திரு நத்தம் விஸ்வநாதன், இது ஆறு பேர். இன்றைக்கு தலைமை கழகத்தில் இவர் பக்கத்தில் இருந்தவர் துணை பொதுச் செயலாளர் திரு நத்தம் விஸ்வநாதனும் திரு எஸ்பி வேலுமணி அவர்களும் தான். மற்ற நான்கு பேரும் முக்கியமானவர்கள் தான். அதில் ஒன்று ரெண்டு பேர் சென்னையில் இல்லை, ஒன்று ரெண்டு பேர் சென்னையில் இருந்தார்கள், அந்த ஆறு பேரில் அவர்கள் வரவில்லை. இது அண்டர்லைன். ஏனென்றால் அவர்கள் மன வருத்தத்தில் இருக்கிறார்கள் முரட்டு பிடிவாரத்தோடு இவர் இருக்கிறார். இதே வார்த்தையை அந்த ஆறு பேரில் ஒருவர் என்னிடம் பயன்படுத்தினார். உறுதியா இருக்கிறார், ஐயன்னா ஒரு ஒரு கட்சியில தீர்க்கமா இருக்கிறாரு, அது எப்படி முரட்டு பிடிவாதம் சொல்லி? நான் சொல்கிறேன், வருகிறேன், ஒரு நிமிஷம். இன்றைக்கு இவர் சொல்கிறார் அல்லவா, பக்கத்திலே தான் வேலுமணி இருக்கிறார், வேணுமானால் அவர் கேளுங்கள் என்கிறார். நிருபர்கள் கேட்டிருக்க வேண்டும், கேட்கவில்லை. நான் சொல்லுகிறேன், திரு எடப்பாடி பழனிசாமியின் முழு கட்டுப்பாட்டில் தான் அந்த கட்சி இருக்கிறது என்றால் அந்த ஆறு பேரின் பெயரில் மறுப்பறிக்கை நாளை வெளியேற வேண்டும். அப்படி ஒரு சந்திப்பே நடைபெறவில்லை, ஒருங்கிணைப்பை நாங்கள் வலியுறுத்தவில்லை என்ற அறிக்கை வெளிவரட்டும், பார்க்கலாம். எப்படி தீர்மானமாக ஒருவரை பக்கத்தில் வைத்துக் கொண்டு வந்து பேச, அவருக்கு என்ன சார், அவருக்கு வந்து ஒரு முன்னாள் அமைச்சர், அவருக்கு என்ன பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லையா? அவரே மறுக்கலாமே, அடுத்த நிமிஷம் அவர் போன பிறகு இல்ல, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றது தப்பு, நாங்க பசந்திச்சது உண்மை, அதை இப்போது செய்ய எப்படி செய்வார்கள்? நான் என்ன கேட்கிறேன் என்றால், அந்த கருத்தில் தீர்மானமாக தொடர்ந்து இருப்பவர்கள், ஒருங்கிணைப்பு தான் இந்த கட்சியை காப்பாற்றும், ஏற்பட்டு கொண்டிருக்கிற வாக்கு சரிவு. அவர்கள் வந்து சொன்னது என்னன்னா, இப்போ எங்களிடமே கூட பேசுகிறாங்க, ஆறு பேரில் ஒரு மூணு நாலு பேரோட தொடர்பில் தான் இருக்கேன். அவர்கள் சொல்லுவது என்ன என்றால், இவர்கள் வந்து தான் இந்த கட்சியை நிமிர்த்த முடியும் என்று அல்ல, இந்த ஓட்டு சரிவு தொடர்ந்து ஏற்படும் தென் மாவட்டங்களிலே, இது ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தின் பிடியிலே அல்லது அவர்களுடைய ஆதிக்கத்தின் கீழ் இருக்கிற கட்சி என்ற பார்வை விழுந்ததால் தான் டெபாசிட் போகிறது. ராமநாதபுரத்திலே நீங்கள் பலாப்பழத்தோடு இனிமேல் தெருவில் இவர் அலைய வேண்டியதுதான் என்று சொன்னீர்கள், ஆனால் உங்கள் வேட்பாளரை பின்னுக்கு தள்ளியதோடு மட்டுமல்லாமல் டெபாசிட் இழந்திருக்கிறது, திருநெல்வேலியில் இழந்திருக்கிறது, ஓட்டு சரியிறது சகஜம் தானே சார், ஒரு தேர்தல் அவர்களுடைய பார்வை என்ன என்பதற்கு நான் சொல்லுகிறேன். சரி, இந்த சரிவு திரும்பவும் ஏற்படக்கூடாது. 2026ல் 21ல் எப்படி அமித்ஷா சொல்லி கேட்காமல் 22 தொகுதிகள் அமமுகவினுடைய போட்டியின் காரணமாக அதிமுக வெற்றி வாய்ப்பை இழந்ததோ, 22 தொகுதிகள் அந்த பெயர் பட்டியல் என்னிடம் இருக்கிறது, 22 தொகுதிகள். ஆக அது திரும்பவும் நேரக்கூடாது. 22 என்பது 18 அல்லது 30 ஆகலாம், அது ஏன் நிகழ வேண்டும், எதை தடுப்போம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். சொன்னதோடு மட்டுமல்ல, அதிலே ஒன்று ரெண்டு பேர் சொல்லியிருக்கிறார்கள், அந்த அம்மாவினால் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம், ஆனால் இப்போது ஒன்றுபட வேண்டும் என்று சொல்லுகிறோம், பொது நலன் கருதி சொல்லுகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே போல ஒரு அமைச்சர் சொல்லியிருக்கிறார், ஒரு முன்னாள் அமைச்சர், எங்கள் மாவட்டத்தில் இந்த பிரச்சனையே கிடையாது, தேவர் ஓட்டு வாங்க வேண்டிய அவசியமே இல்லை, ஆனால் பொது நன்மையை கருதி சொல்லுகிறோம், ஒரு 25 தொகுதியில் போகக்கூடாது என்பதற்காக சொல்லுகிறோம். இதெல்லாம் சொல்லியது 100% உண்மை. இவர் மறுப்பை நான் ஏற்கவில்லை,
அந்த ஆறு பேர் மறுக்கிறவரை. சார், இதுதான், இது எல்லாமே திரைமறைவுல நடந்தது, எல்லாமே அவங்க கட்சிக்குள்ள நடந்தது. ஆமா, அந்த கட்சிக்குள்ள நடக்கிற ஒன்றை நேற்றைக்கு உட்பகைன்னு ஒரு அறிக்கை விடுறாரு. அவங்களதான் சொன்னாரா? இப்ப இது அரசியல் என்பது ஒரு சதுரங்கத்துல வந்து காய்களை நகர்த்துறது மாதிரி தான். சரி, இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி தான் ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டு அதுல ஃபார்மா இருக்கிறாரு, செக்மேட் பண்ணிருக்காரு. இப்ப இந்த ஆறு பேர் நீங்க ரிபல் பண்ணா கூட, இல்லை இல்லை, நான் தொண்டர்களை தயார் பண்ணுறேன், கட்சி என் பின்னாடி தான் இருக்குது, யூ ஷுட் ஃபாலோ இன் லைன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அவர் அவர் வந்து இந்த அவரா இவங்களா அவரை வழிக்கு கொண்டு வர முடியுமான்ற முயற்சிகள் நடக்கிற நேரம், அந்த முயற்சிகள் தொடர்ந்து அவர் தலைவர்னு அவர் அடிக்கிறார் சார். இல்லை இல்லை, அதெல்லாம் பண்ணுறாரு சார். நீங்கள் வந்து என்னுடைய மரியாதைக்குரிய நண்பர், பிள்ளை சமூகத்தை சேர்ந்தவர் என்பதற்காக சொல்லவில்லை. பெரிய ஆதரவு வட்டம் இல்லாத ஒரு பிள்ளைப்பூச்சி மாதிரி இருக்கிற தொலைவாய் சுந்தரத்தை மீது இவர் நடவடிக்கை எடுக்க முடிகிறது. வலிமையான சமூகத்தைச் சேர்ந்த இந்த ஆறு பேரில் ஒருவரை இவர் கை வைக்க முடியுமா? அடுத்த நாள் அவர் பின்னாடி ரெண்டு மூணு எம்எல்ஏ நின்றுட்டு பேட்டி கொடுப்பாங்க, எப்படி நீக்கலாம், அந்த நீக்கம் செல்லாதுன்னு பேட்டி கொடுப்பாங்க சார். இது நடக்கும், ஏன்னா அவங்க பின்னாடி தான் ஆள் இருக்காங்க, அவங்க பின்னாடி தான், அதாவது அவங்கவுங்க ஒரு கோஷ்டியை வச்சிருக்காங்க. இப்ப என்ன கட்சி அவர் பின்னாடி இருக்கு, நீங்க வந்து கட்சி சின்ன சின்ன துண்டு துண்டா இருக்கிறது மாதிரி சொல்றீங்க சார். உள்ளுக்குள்ள ஒவ்வொருத்தர் பின்னாலும் கோஷ்டி இருக்கு, இதுல ரெண்டு மூணு பேர் பின்னாடி, அந்த ரெண்டு மூணு பேரை தொட முடியாது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.